Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கீ ரைஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதாவது நெய் சோறு. நெய் சோறு இன்னைக்கு நான் என்னதுல செய்ய போறேன்னா குக்கர் இல்லாமல் நம்ம ஆர்டினரியாக பாத்திரத்தில் எப்படி செய்யலாம்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது நெய் சோறு செய்ய ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து சின்ன கப்புக்கு வந்து 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கப்புனா 2 கப் எடுத்தால் போதும். அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாகட்டும். இப்போ அதில் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பீஸ் பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். அது ரோஸ்ட் ஆனதும் அது கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இப்படி அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 6 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் ஆட் பண்ணணும். 6 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் வந்துட்டு நல்லா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 2 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுங்க. நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலட்டால் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் ஒரு 15 நிமிஷம் நல்லா தம் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக கொலையாமல் வந்திருக்கு பாருங்க. இப்போ அதில் வந்து கிஸ்மிஸையும் முந்திரியும் வறுத்து போட்டுடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கிஸ்மிஸையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை அந்த கீ ரைஸ் மேலே போட்டுருங்க. நம்மளுடைய டேஸ்டியான ஈஸியான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம்.
இப்போ நான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு தான் சொல்லி தரப்போறேன். அதாவது கீ ரைஸும் நாட்டுக்கோழி வறுவலும் அது வந்து ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 வத்தல். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் வந்து பட்டை. ஃபர்ஸ்ட் மிக்சியில் வந்து வறுத்த மல்லியை போட்டுக்கோங்க. மல்லியை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மல்லி கூட மீதி இருக்கிற காஞ்ச மிளகாய், ஜீரகம், மிளகு இதை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே வறுத்த தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து மின்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. மின்ட் லீஃப் இப்படி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அது மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தண்ணி நல்லா வத்துறதோட குக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வத்துனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான நாட்டுக்கோழி வறுவலும் கீ ரைஸும் நம்ம பார்த்தோம். இந்த ரெசிபியை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.